காலை வணக்கம். ஒரு நண்பர் டிஃபாமேஷன் கேஸ் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு கேட்டார். அதனால் டிஃபாமேஷனில் வந்து இரண்டு வகை உண்டு, ஸ்லாண்டர் அண்டு கம்யூனிகேஷன் ஆஃப் டிஃபாமேட்டரி வேர்ட்ஸ். நேரடியாக திட்டுறது இல்லைனா கடிதம் மூலமாக இதர செய்தி தொடர்பு மூலமாக உங்களை பற்றி அவதூறாக பரப்புவது. இது வந்து இந்தியன் பீனல் கோடில் டெஃபினேஷன் கிளாஸ் 499 ஐபிசி, பனிஷபிள் செக்ஷன் 500 ஐபிசி. இந்த 500 ஐபிசி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் ஷெடியூலில் வந்து நான் காங்கிரசபிள் அஃபென்ஸாக போடப்பட்டிருக்கிறது. இதில் டிஃபாமேஷன் சொன்னால் யார் ஒருவர் பேச்சாலோ அல்லது எழுத்து மூலமாகவோ அல்லது சிக்னல் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு வகையாக தெரிவிக்கும் முறை மூலமாக ஏதாவது பப்ளிஷ் பண்ணாலோ உங்களுடைய பற்றி தவறான தகவல்களை கொடுத்து உங்களை மற்றவர்கள் மத்தியில், உங்கள் உறவினர் மத்தியில் உங்களுடைய மரியாதை, மானம், குணநலங்களை கெடுக்கும் விதமாக செய்தால் அவர் தண்டனைக்குரியவர். இதில் நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இறந்து போனவர் உங்கள் தந்தையாக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் அவரை பற்றி தவறு பரப்புவதன் மூலம் உங்களுக்கு அவர் வந்து டிஃபாமேஷன் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. கம்பெனிகள் என்னெல்லாம் அசோசியேஷன், கலெக்ஷன் ஆஃப் பர்சன் கூட அந்த மாதிரி தனக்கு அவமானம் ஏற்பட்டால் வழக்கு தாக்கல் செய்யலாம். இதில் வந்து எக்ஸப்ஷன், விதிவிலக்குகள் இருக்குது. எப்படின்னா, ஒரு பொது நன்மைக்காக வெளியிடப்படுகிற உண்மையான தகவல்கள், அப்புறம் வந்து ஒரு அரசு ஊழியர்களுடைய நடத்தைகளை பற்றி தெரிவிப்பது, ஒரு பொது கருத்துக்கு ஏற்படுத்துகிற குணநலங்களை பற்றிய கருத்துகள் தெரிவிக்கிறது, நீதிமன்ற நடவடிக்கைகள், அதுக்கப்புறம் சாட்சிகள் மற்றும் நீதிமன்றத்தால் முடிவு செய்யப்பட்ட வழக்குகளை பற்றி தகவல் தெரிவிக்கிறது, ஒரு பொதுநல செயலில் இருக்கின்ற நடைமுறைகளை பற்றியும் அதனுடைய செயல்பாடை பற்றியும் கருத்து தெரிவிக்கிறது, அப்புறம் வந்து அதிகாரம் உள்ளவர்கள் கண்டிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்தை தெரிவித்தால், சென்சூர் என்று சொல்லப்படும் கருத்தை தெரிவித்தால் அது ஒரு விதிவிலக்கு. குற்றம் சாட்டுவதற்காக அதிகாரம் படைத்தவர்கள் சாட்டுகின்ற குற்றச்சாட்டுகள், மற்றவர்களை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற தகவல்கள், இவையெல்லாம் விதிவிலக்கு. இதில் என்னென்னா, நன்மைக்காக, மக்கள் நன்மைக்காக சொல்லுகின்ற ஒரு தகவல், 10 வகையான விதிவிலக்குகள் இருக்குது. இதையெல்லாம் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது எப்படி கெட் ஓவர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு தான் கம்ப்ளைண்ட் ட்ராப் பண்ணணும், பனிஷ்மெண்ட்டு. தென் நீங்கள் என்ன செய்யணுன்னா, 200 சிஆர்பிசியில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட், ஏன்னா நான் காகசபிள் அஃபன்ஸ், 200 சிஆர்பிசியில் கம்ப்ளைண்ட் போடணும், சாட்சிகள் பட்டியலிடணும், சாட்சிகளை விசாரிக்கணும், என்கொயரிக்கு அப்புறம் காக்னிசன்ஸ் எடுத்து ப்ராசஸ் விடுவாங்க. இது வந்து அது இல்லாமல் 199 சிஆர்பிசி இதுக்கு ஒரு விதிவிலக்கு. 199 சிஆர்பிசியில் என்ன சொல்லுதுன்னா, யார் அக்ரிவ்டு பர்சனோ அவர் தான் அந்த புகாரை தர முடியும். அக்ரிவ்டு பர்சன் மைனராக இருந்தாலோ, அவர் வந்து இயலாதவராக இருந்தாலோ, ஏதாவது ஒரு வகையில் மனநிலை பாதிக்கப்பட்டு உடல்நிலைக்கு வந்தால் அவருடைய ரிலேட்டிவ் வந்து அந்த வழக்கை போடலாம். ஆனால் ஒரு கவர்னரையோ, ஒரு ஜனாதிபதியோ, ஒரு துணை ஜனாதிபதியோ, இல்லை ஒரு யூனியன் டெரிட்டரி, பாண்டிச்சேரி போன்ற யூனியன் டெரிட்டரியினுடைய ஆளுகைக்குட்பட்ட அந்த அதிகாரியோ, துணை ஆளுநரையோ, மற்ற அரசாங்க ஊழியர்களோ, அரசாங்க ஊழியர்களுக்கு பணி செய்கின்ற ஊழியர்கள் மீதோ இவ்வாறு டிஃபாமேஷன் இருந்தால், அவர் வந்து அந்த வழக்கை அவர் சார்பாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் புகார் தாக்கல் செய்யலாம். அது கோர்ட் ஆஃப் செஷன்ஸில் தான் தாக்கல் செய்யணும். தாக்கல் செய்வதற்கு முன்னாடி அவர் வந்து அந்த குறிப்பிட்ட அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்று இருக்கிறது. இந்த சரத்து, இந்த 199 உப பிரிவு 2 வந்து உச்சநீதிமன்றத்தில் இப்போது சேலஞ்ச் பண்ணப்பட்டு நிலுவையில் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வழக்கு பண்ணலாம். அதே 199 கிளாஸ் 2 வந்து அவர் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மூலமாக புகார் செய்யலைன்னாலும் அவரே வந்து 200 சிஆர்பிசியில் தனித்த புகார் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள். இது இல்லாமல் இந்த வழக்குகளை வந்து தெளிவாக புரிந்து கொள்வதற்கு சில தீர்ப்புகள் சொல்லுகிறேன். அந்த தீர்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எம் சொக்கலிங்க வேச ஏபி மணி 2015 2 லா வீக்லி கிரிமினல் பக்கம் 138,
அப்புறம் வந்து சுப்பிரமணிய சுவாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 216-2 எம்எல்ஜே கிரிமினல் 542 சுப்ரீம் கோர்ட். இந்த இரண்டு வழக்குகள் மிக முக்கியமாக இந்த வழக்கு இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இன்னார் இந்த தகவலை வந்து வெளியிட்டார், இன்னார் இந்த தகவலை தெரிவித்தார், இன்னார் என்னை அசிங்கப்படுத்தினார், அப்போது இன்னார் இன்னார் இருந்தார்கள், இன்னார்களுக்கெல்லாம் இது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இன்னார்களுக்காக இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு என்னுடைய மானம் மரியாதை குணநலம் என்னுடைய அறிவு பற்ற சம்பந்தப்பட்ட தகவல்கள் எல்லாமே வந்து எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, தெளிவாக குறிப்பிட்டு புகார் தாக்கல் செய்யணும், அப்போது தான் உங்கள் புகார் வெற்றியடைய வாய்ப்பு இருக்கிறது. நல்வாழ்த்துக்கள், காலை வணக்கம். சரஸ்வதி வாழ்த்துக்கள், சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள், வணக்கம்.